அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம் இந்த காலம் இது 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 இதுவும் நம் வசந்தன் கோ காலம் எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ அருண். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு முடிவுற்ற பணிகள் அதே போல் புதிதாக திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா போன்ற பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை திருச்சி வந்திருந்தார். திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவுற்ற பணிகள் என ஏராளமான முடிவுற்ற பணிகளை தொடக்கத்திற்கு அதாவது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அதே போல் புதிய பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் அவர் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழுவின் கீழ் இயங்கக்கூடிய சிறந்த ஒரு குழுக்களுக்கு வந்து மணிமேகலை விருதுகளை வழங்கி கௌரவித்தார். அந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தபடியாக மணப்பாறையில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎல் புதிய அழகு திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் தற்போது மணிகண்டம் ஊராட்சிக்கு உட்பட்ட சன்னாசிப்பட்டி என்கிற கிராமத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த கிராமத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரக்கூடிய இயன்முறை சிகிச்சை அதாவது பிசியோதெரபி என்று சொல்லக்கூடிய அந்த சிகிச்சையை பெற்று வரக்கூடிய பயனாளியை நேரடியாக சந்தித்து எப்படி இருக்கிறது இந்த திட்டத்தின்படி வரக்கூடிய பணியாளர்கள் எப்படி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறார்களா, மக்களை தேடி மருத்துவ திட்டமானது உண்மையில் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, பட்டி தொட்டியலில் இந்த திட்டம் எந்த அளவுக்கு சேர்ந்து இருக்கிறது என்பதனை ஆராய்வதற்காக இந்த சன்னாசிப்பட்டி என்கிற கிராமத்திற்கு தற்போது தமிழக முதல்வர் வந்திருக்கிறார். தமிழக முதலமைச்சருடைய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை சன்னாசிப்பட்டியில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அதே போல் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வந்து வருகை தந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு கோடியே ஒன்றாவது ஒரு பயனாளிக்கு புதிய அந்த இல்லம் தேடி மருத்துவம் என்கிற அந்த திட்டத்தின் கீழ் மருந்து பட்டகத்தை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு திறந்த வெளியில் ஒரு மேடை அமைத்து அந்த இடத்தில் இந்த நிகழ்ச்சியை வந்து இப்ப சிறப்பாக நடத்தி வராங்க. குறிப்பா இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இல்லம் தேடி மருத்துவம் என்கிற இந்த திட்டத்தின் கீழ் வீடு வீடாக சென்று இந்த பணியாளர்கள் வந்து என்ன பிரச்சனை இருக்கிறது, சர்க்கரை நோய் இருக்கிறதா, இரத்த குதிப்பு இருக்கிறதா, அல்லது வேறு ஏதேனும் நோய்கள் இருக்கிறதா என்பதனை ஆராய்ந்து புதிதாக நோய் தங்களுக்கு இருப்பதே தெரியாமல் வீட்டில் இருப்பவர்களை கூட இது போன்ற பிரச்சனை இருக்கிறது என்பதனை கண்டறிந்து அவர்களுக்கு ஆலோசனை கூறி மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். ஒரு சிலருக்கு வீடுகளிலே மருத்துவ மருந்துகளை கொடுத்து வரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. மேலும் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் வாயிலாக தனியார் மருத்துவமனைகளை தேடி மட்டுமே சென்று கொண்டிருந்த பல மக்கள் கூட தற்போது அரசு மருத்துவமனையின் மூலியமாக அரசு தரக்கூடிய இந்த மருந்துகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு தற்போது அவர்கள் மறுபடியும் வந்து திரும்பியிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அதாவது அரசு சார்பில் கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கட்டும், மருத்துவ ஆலோசனையாக இருக்கட்டும், தற்போது அதிகப்படியான கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த திட்டத்தின் வாயிலாக அதிகம் சென்று சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு விரிவான விவரமாகவே நமக்கு அரசு தரப்பில் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கிற இந்த திட்டத்தை பொறுத்தவரை 1 கோடி பேர் இதுவரை பயனடைந்திருக்கிறார்கள். தற்போது 1 கோடியே 1வது ஒரு நபருக்கு இந்த மருத்துவ பெட்டகத்தை தமிழக முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் நேரலையின் வாயிலாக பார்க்கிறோம். Thank you.